السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: إن المبذرين كانوا إخوان الشياطين وكان الشيطان لربه كفورا، صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் உரனைக்கு உண்டாக. இல்லோக சர்தார் எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தினர்கள், வழி தோண்டர்கள், வழியை பின்பற்றியவர்கள், நாதார்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய பிறவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் புனிதமான ஜும்ஆ தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக அவசியமான விஷயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய வீண் விரயம் செய்யாமல் இருப்பதை பற்றி சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம். அந்த வரிசையில் இன்னும் பல செய்திகளை, சில செய்திகளை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். நம்மை எதிர்நோக்கி உலக சிக்கன நாள் என்று ஒரு நாளை குறிப்பிட்டு, இன்னும் ஒரு சில நாட்களிலே நம்மை எதிர்நோக்கி ஒரு 10 நாட்களிலே வர இருக்கின்றது. அக்டோபர் மாதம் 30 சிக்கன நாள் என்பதாக உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டுக் கொண்டு வருகின்றது. உலக சிக்கன நாளிலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? அந்த ஒரு நாள் மட்டும் சிக்கனமாக இருந்துவிட்டு மற்ற நாட்கள் எல்லாம் அதற்கு மாற்றமாக இருக்கும்படி நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லவில்லை. வாழ்க்கை முழுக்க நாம் என்றும் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கற்பித்து தருகின்றது. மற்ற மதங்களை பார்ப்போமேயானால் மாற்றார்களிலே குறிப்பிட்ட நாள்களில் மட்டும்தான் அந்தந்த எந்த நாளுக்காக அந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அதை செய்து முடிப்பார்கள். அடுத்த மற்ற நாட்களிலே மாற்றமாக இருப்பார்கள். தந்தையர்கள் தினம் என்று கொண்டாடுவார்கள். அந்த ஒரு நாளிலே மட்டும் தந்தையர்களை போற்றி புகழ்ந்து அவர்களை போன்று யாருமே கிடையாது என்றெல்லாம் பெருமையாக பேசுவார்கள். ஆனால் மற்ற நாட்களிலே தந்தைக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை, மரியாதையை கொடுக்க தவறியவர்களாக இருப்பார்கள். இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல சமுதாயத்திலே எந்தெந்த நாளை குறிப்பிட்டு கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றதோ அத்தனை நாட்களும் மாற்றார்களின் விஷயத்திலே அப்படித்தான். அதற்கு ஒரு முக்கியத்துவத்தை அந்த மார்க்கம மதமும் தருவதில்லை. அந்த மதத்தை பின்பற்றுபவர்களும் கடைபிடிப்பது கிடையாது. ஆனால் உலகத்திலேயே நாள் முழுக்க நம்முடைய வாழ்க்கை முழுக்க இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு நியதியை, கட்டுப்பாட்டை கொடுத்து அந்த கட்டுப்பாட்டிற்குள்ளேயே, ஒரு வளையத்திற்குள்ளேயே வாழ வேண்டும் என்ற நியதியை ஏற்படுத்தி தந்து அதற்கு அழகான வழிமுறைகளையும் காட்டித் தருவது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது சிக்கனம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே என்றும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாதீன் வகான ஷைத்தான் உலி ரப்பிஹி கஃபூரா என்று தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் சொல்கின்றான். சென்ற வாரத்தில் கூட அதை சொன்னோம். தமிழிலே வீண் விரயம் என்று ஒரே வார்த்தையில் முடித்து விடலாம். ஆனால் வீண் விரயத்தை மார்க்க நமக்கு இரண்டாக பிரித்து கொடுக்கும். இஸ்ராப் தப்தீர் என்று இரண்டு வார்த்தைகளை அரபியிலே சொல்லி அதற்கு விளக்கத்தையும் நமக்கு கொடுக்கும் என்று நாம் பார்த்தோம். இஸ்ராப் என்று சொன்னால் நமக்கு தேவையான விஷயங்களிலே, அவசியமான விஷயங்களிலே, காரியங்களிலே நாம் அளவு கடந்து வரம்பு மீறி செலவு செய்வது. தப்தீர் என்று சொன்னால் ஆடம்பரம் என்பதாக சொல்லப்படும். ஆடம்பரம் என்று சொன்னால் எது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டுள்ளதோ அதிலே வரம்பு மீறி யார் அளவு கடந்து செலவு செய்கின்றார்களோ அதற்கெல்லாம் ஆடம்பரம், தப்தீர் என்பதாக சொல்லுவார்கள். அல்லாஹ் அந்த வார்த்தையை தான் இங்கே பயன்படுத்துகின்றான்.
யார் ஹலாலாக இல்லாமல் ஹராமான விஷயங்களிலே, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியங்களிலே அளவு கடந்து வரம்பு மீறி யார் செயல்படுகின்றார்களோ, இன்னல் முபஸ்ஸிரீன, ஆடம்பரமாக இருக்கக்கூடியவர்கள் தானு யஹ்வான ஷயாத்தீன், ஷைத்தான்களின் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நிச்சயமாக ஷைத்தான் தன்னுடைய ரப்புக்கு மாறு செய்யக்கூடியவனாக அவன் ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். நம்மிலே நிறைய பேர் சிக்கனம் கஞ்சத்தனம் இரண்டிற்கும் வித்தியாசம் தெரியாமல் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். சில பேர் கஞ்சத்தனமாக இருப்பார்கள், ஆனால் சொல்லுவது எப்படி சொல்லுவார்கள், நான் ரொம்ப சிக்கனமாக இருக்கின்றேன் என்று சொல்லுவார்கள். இப்படி மாற்றமாக சிக்கனமாக இருப்பதை போல்டு தெரியும், ஆனால் அவர்கள் கஞ்சர்களிலே மிகப்பெரிய கஞ்சர்களாக இருப்பார்கள். யாரையும் குறை சொல்வதற்காக நாம் சொல்லவில்லை, குர்ஆன் ஹதீஸிலே உள்ள விஷயங்களை மட்டும் நாம் பதிவு செய்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அந்த வரிசையிலே பார்க்கும் பொழுது இரண்டிற்கும் வித்தியாசம் என்ன, சிக்கனம் என்றால் என்ன, கஞ்சத்தனம் என்றால் என்ன, உலோபித்தனம் கஞ்சத்தனம் எல்லாம் ஒன்றுதான். இந்த இரண்டிற்கும் வித்தியாசத்தை முதலில் நாம் விளங்க வேண்டும். மார்க்க நமக்கு சொல்லித் தருகின்றது, சிக்கனம் என்பது சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும் என்பதாக பழமொழிகள் எல்லாம் நாம் பேசுவோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அதை செயல்படுத்துகின்றோமா என்று சொன்னால் நிச்சயமாக அது கிடையாது என்றுதான் நாம் சொல்ல முடியும். அந்த வரிசையிலே நாம் பார்க்கும் பொழுது சிக்கனம் என்று சொன்னால் நம்முடைய தன்னுடைய குடும்ப தேவைகளை முழுமையாக நிறைவேற்றிய பிறகு அதில் மேல் மிச்சமாக இருக்கக்கூடிய செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் பிற பொருட்களையும் அவன் சேமித்து வைப்பது, தன்னுடைய பின்னால் வரக்கூடிய சந்ததிக்காக, தன்னுடைய குடும்பம் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பிறரிடத்திலே கையேந்தி யாசகம் கேட்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய தேவைகளுக்கு முற்படுத்தி அதை செய்து முடித்து விட்ட பிறகு சேமிப்பதற்கு பெயர் சிக்கனம். தன்னுடைய அவசியமான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், தன்னுடைய குடும்பத்தாருடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். இப்படி பூர்த்தி செய்துவிட்ட பிறகு மேல்மிச்சமாக இருக்கக்கூடிய பொருட்களை சேமித்து வைப்பதற்கு பெயர் சிக்கனம். கஞ்சத்தனம் உலோபித்தனம் என்று சொன்னால் தனக்கும் செலவு செய்ய மாட்டான், தன்னுடைய குடும்பத்திற்கும் செலவு செய்ய மாட்டான், செலவு செய்பவர்களையும் தடுத்து விடுவான், செலவு செஞ்சினா காசு குறைஞ்சு போயிடும் என்று யார் செலவு செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்களோ, குடும்பத்திற்கு விசாலமான முறையிலே தனக்கு தேவையான முறையிலே அவசியமான ஹலாலான தேவைகளை கூட செய்ய வேண்டாம் என்று தடுக்கக்கூடியவனாக கஞ்சன் இருப்பான், அதற்கு பெயர் கஞ்சத்தனம். அல்லாஹ் குர்ஆனிலே வன்மையாக கண்டித்து சொல்லுவான். என்ற சூராவிலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கடைசியாக சொல்லுவான், அவனும் கொடுக்க மாட்டான், கொடுப்பவர்களையும் தடுப்பவன், அவனுக்கு வயல் என்ற நரகம் காத்துக் கொண்டிருக்கின்றது, மிகப்பெரிய சோதனை வேதனை அல்லாஹ்விடத்திலே காத்துக் கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் வன்மையாக கண்டித்து சொல்லுவான். தானும் தனக்கு செலவு செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய குற்றம், அது கஞ்சத்தனம். பிறரையும் கொடுக்க விடாமல் தடுப்பதற்கின்றது, அது மாபெரும் கஞ்சத்தனம். ஆக கஞ்சர்களிலே பல வகை உண்டு. இப்படியே சிக்கனத்திற்கும் கஞ்சத்தனத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையிலே நாம் பார்க்கும் பொழுது கஞ்சத்தனம் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நமக்கு தேவையான அவசியமான தேவைகள் என்றால் நல்ல ஆடைகள் அணிய வேண்டும், நம்முடைய அவரத்தை மறைவிடத்தை மறைக்கும் அளவிற்கு, நம்முடைய மானத்தை மறைக்கும் அளவிற்கு ஆடைகள் அணிவது ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாய கடமை, ஃபர்த் அயின். அப்படி இருக்கும்பொழுது அதிலே நாம் குறைகளை செய்யக்கூடாது, அரைகுறை ஆடைகளை அணிவது யாருக்குமே கூடாது. ஆக தனக்கும் இவன் செலவு செய்ய மாட்டான், தனக்கு வயிற்றுக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட மாட்டான். இப்படி இருப்பது மிகப்பெரிய கஞ்சத்தனத்திலே சேர்ந்தது. தான் நிம்மதியாக சாப்பிட்டு தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் கவனித்து அவர்களுக்கும் தேவையானதை வாங்கி கொடுத்து கவனித்த பிறகு அதற்கு பிறகு மேல்மிச்சமாக இருக்கக்கூடிய பொருட்களை சேமிப்பதுதான் சிக்கனம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இஸ்லாத்திலே நாம் பார்க்கும் பொழுது வாழ்க்கையாக இருக்கட்டும் வணக்கமாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு கட்டுப்பாடு உண்டு. இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற மார்க்கம் நமக்கு அழகான வழிமுறைகளை கற்றுத்தருகின்றது. எல்லாவற்றிலும் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வணக்கமாக இபாதத்துகளாக இருந்தாலும் சரி, அதிலே நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று பேணக்கூடிய மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். செலவு செய்யக்கூடிய விஷயத்திலே சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன இதா அன்ஃபகூ லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன தாலிக கவாமா. அல்லாஹ் குர்ஆனிலே நல்ல அடியார்களை பற்றி சொல்லிக் கொண்டே வருவான். சாலிஹீன்கள் நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய தன்மைகள் என்ன என்று
அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனிலே அப்படி வரிசையாக நிறைய தன்மைகளை சொல்லிக் கொண்டே வரும்பொழுது இந்த தன்மைகளையும் அல்லாஹ் சொல்கின்றான். வல்லதீன இதா அன்பகோலம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன தாலிக கவாமா. அந்த சாலிகின்ற நல்லடியார்கள், அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், செலவு செய்தால் அதில் வரம்பு மீற மாட்டார்கள். செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், தேவைக்கு தகுந்த அளவுக்கு அவர்கள் செலவு செய்வார்கள். அந்த செலவு செய்யக்கூடிய நேரத்திலே வரம்பு மீறி அவர்கள் செலவு செய்ய மாட்டார்கள். வளம் எக்கத்துரு, அதே சமயத்திலே பொருட்களை சேமித்து கஞ்சத்தரமும் செய்ய மாட்டார்கள், நடுநிலையாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வக்கான பைனதாலிக்க கவாமா, இரண்டுக்கு மத்தியிலே நடுநிலையான தன்மையை பேணக்கூடியவர்களாக நல்லடியார்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். நாம் நல்லடியாருடைய பட்டியலில் சேர வேண்டும் என்று சொன்னால், வீண் விரையும் அளவு கடந்து செலவு செய்வதும் கூடாது, சுத்தமாக செலவு செய்யாமலேயே கஞ்சத்தனமாக கஞ்சர்களாக இருப்பதும் உலோபிகளாக இருப்பதும் மார்க்கத்தில் கூடாது. நாம் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று மார்க்க நமக்கு அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மூன்று விஷயங்களை நமக்கு சொல்கின்றார்கள். உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், சாலிகங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுடைய பிரியம் மொஹப்பத் ஏற்பட வேண்டும். அந்த அல்லாஹுடைய பொருத்தம் மொஹப்பத் பிரியம் எப்பொழுது ஏற்படும்? நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய நபி மொழியை சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரி ஷெரீஃபிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. முகைரத்து பொண்ணு ஷாபா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மூன்று காரியங்களை உங்களிடமிருந்து அல்லாஹ் வெறுக்கின்றான் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய பிரியம் கிடைப்பது ஒன்று, அல்லாஹுடைய கோபம் ஏற்படுவது ஒன்று, அல்லாஹுடைய வெறுப்பு ஏற்படுவது இன்னொன்று. அல்லாஹுடைய வெறுப்பு ஏற்பட்டால் நாம் என்ன நினைக்க ஆளாக்கப்படுவோம்? அல்லாஹுடைய வெறுப்பு ஏற்படுவது, அல்லாஹுடைய கோபத்தை ஏற்படுவது, இரண்டும் ஒன்றுதான். அல்லாஹுடைய வெறுப்பு ஏற்பட்டால் அல்லாஹுடைய பெரிய முகப்பத்திலிருந்து நாம் தூரமாக்கப்பட்டு விடுவோம், அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்காது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தும் அவருடைய துஆவும் நமக்கு கிடைக்காது. ஆக அந்த வரிசையில பார்க்கும் பொழுது கண்மணி நாயகம் அவர்கள் சொல்கின்றார்கள், மூன்று காரியங்களை அல்லாஹ் உங்களிடத்தில் வெறுக்கின்றான். முதலாவது, தேவையில்லாத எதையெல்லாம் கேட்கின்றீர்களோ அதையெல்லாம் நீங்கள் சொல்லுவது, பேசுவது, காதல கேட்கிற விஷயங்களை எல்லாம் பேசிட வேண்டியது, அடுத்த வருடத்திலே சொல்லிவிடுவது. அரைகுறையா அப்படி போற போக்குல ரெண்டு பேர் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. இரண்டு பேர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது போகிற போக்கிலே ஒரு பாதி விஷயம், ரெண்டு விஷயம், நாலு விஷயம் காதிலே விழுகும். அதை போய் அடுத்த வருடத்தில் இவர் இன்னும் ரெண்டு விஷயத்தை எக்ஸ்ட்ரா பிட்டிங் பண்ணி அவர் இவரிடத்திலே சொல்லுவார். அவர் அதை கேட்டு போய்விட்டு இன்னும் ரெண்டு விஷயங்களை சேர்த்து மற்றவரிடத்திலே சொல்லுவார். இப்படி ஒவ்வொன்றாக இரண்டு இரண்டாக சேர்க்கப்பட்டு போய் சேரும் பொழுது, முக்கிய ஒரு நீண்ட சங்கிலி தொடராக போய் சேரும் பொழுது அது மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு விஷயமாக ஆக்கப்படும். ஆனால் அது இருப்பது மிக சாதாரணமான விஷயமாக இருக்கும், அற்பமான விஷயமாக இருக்கும். அதை ஒரு பெரிய விஷயமாக கொண்டு போய் சேர்ப்பார்கள். இப்படி தேவையில்லாத விஷயங்களை, வார்த்தைகளை எதையெல்லாம் கேட்கின்றீர்களோ அதையெல்லாம் நீங்கள் பேசாதீர்கள். இந்த பேசக்கூடிய, இப்படி கேட்டதையெல்லாம் பேசக்கூடிய தன்மை அல்லாஹ் உங்களிடத்தில் வெறுக்கின்றான் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவதாக சொன்னார்கள், அதிகமாக வீண் விரயம் செய்வது, செல்வத்தை வீணாக்குவது, தேவையில்லாத வழிகளிலே அளவு கடந்து செலவு செய்வதை அல்லாஹ் வெறுக்கின்றான். மூன்றாவதாக சொன்னார்கள் கண்மணி நாயகம் அவர்கள், அதிகமான கேள்விகள், தேவையில்லாத கேள்விகள் கேட்பதை அல்லாஹ் உங்களிடத்தில் வெறுக்கின்றான். தேவையுள்ள கேள்விகளை கேட்கலாம், தவறில்லை. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் என்று சொன்னார்கள். யாருக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி எழுந்தார், யா ரசூலல்லாஹ், இங்கே ஒட்டகம் காணாமல் போச்சு, எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்துல உங்களுடைய ஒட்டகம் மேய்ந்து கொண்டிருக்கின்றது, போய் பிடித்துக்கொள். இன்னொருவர் எழுந்தார், யார் ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை யார் சொல்லுங்கள் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். சில நிமிடங்களுக்கு பிறகு சொன்னார்கள், உங்களுடைய தந்தை இவர்தான் என்று குறிப்பிட்டு சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் சொன்னார்கள், தேவையில்லாத கேள்விகளை, அதிகமான அவசியம் இல்லாத அனாவசியமான கேள்விகளை விட்டும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் அதை வெறுக்கின்றான் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அவர்கள். மார்க்க சம்பந்தமான கேள்விகளை நாம் கேட்டு தெரிந்து கொள்வது அவசியம். தொழுகிறது எப்படி, ஒளி செய்யறது எப்படி, மார்க்கம் சம்பந்தமான மார்க்க சட்டங்களை பற்றி நாம் கேட்டு தெரிந்து கொள்வது, தெரிந்தவிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வது அவசியமான ஒன்று. கேட்காமலேயே நாம் அமல் செய்தால் நம்முடைய தொழுகை பரிபூர்ணமாக முழுமையடையாது, நம்முடைய நோன்பு முழுமையடையாது, நம்முடைய ஒழும் முழுமையடையாது, எந்த வணக்கங்களும் முழுமையடையாது.
மார்க்கங்களை அறியாமல் செய்யக்கூடிய எந்த வணக்கத்தையும் அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொள்வது கிடையாது, அது அறைகுறையாகத்தான் இருக்கும். ஆகினால் மார்க்கம் சம்பந்தமான கேள்விகளை நாம் மார்க்கம் தெரிந்தவிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், அது கடமை. ஆனால் அதே சமயத்திலே தேவையில்லாத ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு அஜத்தை புடிச்சிடணும். அவர் எதையாவது மாற்றி சொல்லுவார்களோ அப்பா அவரை புடிச்சிடணும் என்று நாம் கேள்விகளை கேட்டு 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 அந்த கேள்விகளையே மூங்கி கொள்கின்றோமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிகமான கேள்விகள் கேட்பதை விட்டு உங்களை நான் தடுக்கின்றேன். காரணம், பனி இஸ்ரவேலர்கள் வழிகட்டு நாசமாக போனது தங்களுடைய நபியாக ரசூலாக அனுப்பப்பட்ட மூசா அலைஹி இஸ்லாம் அவர்களிடத்தில் அவர்கள் அதிகமான கேள்வி கேட்டதுதான் காரணம் என்று சொன்னார்கள் பெருமானார் அவர்கள். ஆகையால் இந்த மூன்று காரியங்கள் அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து வெறுக்கின்றான் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அடுத்து சொல்கின்றான், உலகத்தில் எந்த சூழ்நிலையிலையும் நாம் வீண் விரயம் செய்யக்கூடாது, ஆடம்பரமாக நம்முடைய பொருளாதாரத்தை நாம் செலவு செய்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இன்னொரு வசனத்திலே சொல்லும்போது சொல்கின்றான், வல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ரியா அன்னாஸ் வலா யுமினூன பில்லாஹி வலா பில் யௌமில் ஆகிர் வமன் யகுனி ஷைத்தான லஹு கரீனன் ஃபஸாஅ கரீனா. அல்லாஹ் சொல்கின்றான், யாராவது ஒருத்தர் மக்களுக்கு காண்பிப்பதற்காக யார செலவு செய்கின்றார்களோ, இன்றைக்கு நிறைய பேர் நம்ம அப்படித்தான செலவு செய்கின்றோம். ஜோபிலிருந்து பணத்தை எடுக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரியுது மாதிரி எடுத்து 500,000 நீட்ட வேண்டியது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே பெருமைக்காக, புகழுக்காக, பேருக்காக செய்யக்கூடிய சதக்காக்கள், தான தர்மங்கள் எல்லாம் மிகைத்து போய்விட்டது. நான் தர்மம் செய்கின்றேன், தர்மம் செய்கின்றேன் என்று உலகம் முழுக்க பறைசாட்டக்கூடிய நிலைகளை காண முடிகின்றது. அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைகளை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலது கை கொடுப்பதை இடது கை அறியக்கூடாது என்று சொன்னார்கள். ஒரு கை கொடுப்பது ரெண்டு கையும் நம்மிடத்தில் இருக்கின்றது. ஆனால் மறைவாக எந்த அளவிற்கு ரகசியமாக நாம் தர்மங்களை செய்ய வேண்டுமோ, பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டுமோ அந்த அளவிற்கு செலவு செய்ய வேண்டும். நல்ல காரியங்களிலே, மார்க்கம் அனுமதித்த வழிகளிலே செலவு செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்கின்றது. அதனால்தான் அல்லாஹ் சொல்கின்றான், வல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ரியா அன்னாஸ், மக்களுக்கு காண்பிப்பதற்காக யார் செலவு செய்கின்றார்களோ அவர்கள் வலா யுமினூன பில்லாஹி வலா பில் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொள்ளவும் மாட்டார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால், வமை எகுனி ஷைத்தான் லகு கரீனன், அவனுக்கு ஷைத்தான் உற்ற நண்பனாக அவன் ஆகிவிடுவான். யார் இப்படி இருக்கின்றார்களோ, மக்களுக்கு காண்பிப்பதற்காக செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஷைத்தான் உற்ற நண்பனாக, நெருங்கிய நண்பனாக, உயிர் தோழனாக ஆகிவிடுவான். அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், ஷைத்தான் யாருக்கு நண்பனாக ஆகிவிட்டாலோ அவன்தான் நண்பர்களையே மிக ஆக கெட்டவன் என்று சொல்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், ஆக கெட்ட நண்பன் யார் என்று சொன்னால், ஷைத்தான் யாருக்கு நண்பனாக ஆகிவிட்டானோ அவன்தான் கெட்டவன். அல்லாஹ் அப்படிப்பட்ட துர்பாக்கியமான நிலைகளை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. என்றென்றும் நாம் தான தர்மங்களை செய்யக்கூடிய நேரத்திலே மக்களுக்கு, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு, சிரமப்படக்கூடியவர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு நாம் செலவு செய்யும் பொழுது வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் நாம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அந்த நிலையை நமக்கு கொடுத்தல்வானாக. ஆமீன். அடுத்ததாக பார்க்கும் பொழுது, நல்ல விஷயங்களில் கூட வரம்பு மீறக்கூடாது. மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயங்கள் இரண்டாவது, ஆனால் மார்க்கம் அனுமதித்த விஷயங்களில் கூட வரம்பு மீறி நாம் செலவு செய்யக்கூடாது என்று ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வீண்விரயம் இல்லாமல், ஆடம்பரம் இல்லாமல், பெருமை இல்லாமல், நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் எதை அனுமதித்திருக்கின்றானோ, ஹலாலாக கொடுத்திருக்கின்றானோ அதில் நல்லவற்றை நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சதக்காக்களை, தான தர்மங்களை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நாம் நமக்காக செலவு செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், பிறருக்கு செலவு செய்யக்கூடிய நேரத்திலும் சரி, நாம் எந்த சூழ்நிலையிலையும் பெருமைக்காக செய்யக்கூடாது, வீண்விரயம் ஆடம்பரம் அதில் இருக்கக்கூடாது என்று நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகின்றது. வீண்விரயத்தை தடுப்பதற்குரிய வழிகள் என்ன என்று மார்க்கம் நம்ம சொல்லித்தரக்கூடிய வழிகளை நாம் ஆய்வு செய்யும் பொழுது வரிசையாக நாம் பார்க்க முடிகின்றது. நாம் செய்யக்கூடிய, நமக்கு தேவையாக இருக்கக்கூடிய செலவினங்களிலே நாம் அளவு கடக்காமல் இருக்க வேண்டும், வரம்பு மீறி செலவு செய்யக்கூடாது. நமக்கு தேவையான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதிலே நாம் வரம்பு மீறி நாம் செலவு செய்யக்கூடாது. அதே சமயத்திலே எதையும் செய்யாமல், செலவு செய்யாமல் கஞ்சர்களாக நாம் இருக்கவும் கூடாது. அதைத்தான் முன்னால் அல்லாஹ் சொன்னதை போல, நாம் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதிலே அளவு கடந்தும் நாம் செயல்படக்கூடாது, அளவு குறைந்து மிக ஆக கஞ்சர்களாகவும் நாம் இருக்கக்கூடாது. மூன்றாவதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது, நாம் நடுநிலையாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் சதக்காக்களை, தான தர்மங்களை நாம் அதிகமாக செய்ய வேண்டும்.
யாருக்கு தேவையில் உள்ளதோ அவர்களுக்கு நாம் செலவு செய்ய வேண்டும். நான்காவதாக வீண்வரையத்தை தடுக்கக்கூடிய வழிகளை சொல்லும் பொழுது மார்க்கம் நமக்கு சொல்கின்றது, நம்முடைய குடும்பத்தார்களுக்கு நல்ல முறையிலே ஹலாலான முறையிலே செலவு செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 360 சதக்காக்களை நாம் செய்ய வேண்டும். காரணம், ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலேயும் 360 மேற்பட்ட இணைப்புகள், மூட்டுகள் இருக்கின்றது, ஜாயின்ட் இருக்கின்றது. ஆகினால் 360 மேற்பட்ட சதக்காக்களை தினசரி நீங்கள் செய்ய வேண்டும் என்று சஹாபாக்களிடத்திலே சொன்ன பொழுது ஏழை சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், 360 இங்க 1-2 செய்வதற்கே எங்களுக்கு வழி இல்லை. நாங்கள் பரம ஏழைகளாக இருக்கின்றோம், ஒரு நேர உணவிற்கு கூட எங்களுக்கு வழி இல்லை, நாங்கள் எப்படி சதக்காக்கள் தான தர்மங்களை செய்ய முடியும் என்று அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்காக்குரிய வரிசைகளை நிறைய நீண்ட பட்டியலாக சொல்லுவார்கள், ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருவார்கள். சுபஹான் அல்லாஹ் இந்த ஒரு தடவை ஓதினால் சதக்கா செய்த நன்மை, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தடவை ஓதுவது, அல்லாஹ்அக்பர் ஓதுவது, லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுவது, இன்னும் இது போன்ற தஸ்பீஹாத்துகளை, சதக்கா தலவாத்துகளை ஓதுவது, இவையெல்லாம் உங்களுக்கு சதக்காக்குரிய நன்மைகளை பெற்றுத் தரும். யாராவது வாகனத்திலே ஏறுவதற்கு சிரமப்படக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களை ஏற்றி அமர வைப்பதற்கு நாம் உதவி செய்வது, ஜாமான்களை இறக்குவதற்கு யாருக்காவது சிரமங்கள் இருந்தால் அவர்களுக்கு நாம் உதவி செய்வது, சிரமப்படக்கூடியவர்களுக்கு, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நம்மால் என்ற உதவிகளை நாம் அவர்களுக்கு செய்வது என்று வழியிலே கிடக்கக்கூடிய மக்களுக்கு துன்பங்களை, இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய முள்கல் போன்ற பொருட்களை அகற்றி அதை சுத்தம் செய்வது, இவையெல்லாம் உங்களுக்கு சதக்காக்குரிய நன்மைகளை பெற்றுத் தரும் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொன்னார்கள், உங்களுடைய மனைவியின் வாயிலே ஒரு கவள உணவை பிரியத்தோடு பாசத்தோடு நீங்கள் ஊட்டி விடுவதற்கின்றதே, அவள் சாப்பிடுவதற்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கவள உணவும் உங்களுக்கு சதக்காவுடைய நன்மைகள் பெற்றுத்தரும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான அளவுக்கு செலவு செய்ய வேண்டும், அளவு கடந்து செலவு செய்துவிடக் கூடாது, ஆடம்பரமாக நாம் செலவு செய்யக்கூடாது. அவசியமான மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட தேவைகளை நாம் கண்டிப்பாக செய்தான் ஆக வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்கு நாம் செலவு செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே வீண் விரயம் தடுக்கப்படும், ஆடம்பத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அதற்கடுத்து கடைசியாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது, சிரமப்படக்கூடியவர்களுக்கு, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு, பண சிரமத்திலே, பொருளாதார சிரமத்திலே, கஷ்டத்திலே இருப்பவர்களுக்கு நாம் உதவிகள் செய்வது. இப்படி செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே வீண் விரயம், ஆடம்பரம் குறைந்து சிக்கனம் என்பது உலகத்திலே அது நிறைந்த நிலையை, நமக்கு நிறைவான நிலைகளை உருவாக்கும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது திருமணங்களாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளாக இருக்கட்டும், விழாக்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் பார்க்கும் பொழுது இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சமுதாயத்திலே கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும், மற்ற பொது ஸ்தாபனங்களாக இருக்கட்டும், நம்முடைய பள்ளிவாசல்கள் முதல் கொண்டு யாரையும் குத்தி காட்டுவதற்காகவோ குறை சொல்வதற்காகவோ நாம் எதையும் சொல்வது கிடையாது என்பதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். சங்கேக்குரியவர்களை நாம் கவனிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எங்கெல்லாம் தொடர்புகளை வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அந்தந்த இடங்களெல்லாம் வீண் விரயம், ஆடம்பரம் தலை தூக்கி விரித்து ஆடுகிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எவ்வளவு பிரச்சனைகள், பணம் செலவு, பணம் விரயமாகின்றது, பொருளாதாரம் விரயமாகின்றது, நம்முடைய பொருள் விரயமாகின்றது, உணவு விரயம், கரண்ட் விரயம், தண்ணீர் விரயம், நம்முடைய மனிதனுடைய ஆற்றல்கள் விரயம், இப்படி நிறைய பெரிய பட்டியலையே போடலாம். நம்முடைய வாழ்க்கையிலே விரயம், வீண் விரயம் என்பது எப்படியெல்லாம் உருவாகி வருகின்றது என்பதை நாம் ஒரு பெரிய பட்டியல் லிஸ்டே போடலாம். அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நாம் அதிகமான முறையில் வீண் விரயத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். தேவையில்லாத விஷயங்களிலே வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள், ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடியவர்களை பார்த்து நல்ல வழிகளை நீங்கள் சதக்கா செய்யலாமல்லவா, கஷ்டப்படவர்களை கொடுக்கலாமல்லவா, நீங்கள் மார்க்கத்திலே எது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த வழிகளில் செய்தால் நன்மை கிடைக்குமே என்று சொன்னால் அதை யாரும் செய்வதற்கு தயாராக இருப்பதில்லை. ஆனால் தேவையில்லாமல், அவசியம் இல்லாமல், அனாவசியமான முறையில் வீண் விரயத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோமே, நமக்கு தேவையில்லாத காரியங்களில் பொருளாதாரத்தை, நம்முடைய உணவு மற்ற எல்லா பொருட்களையும் வீண் விரயம் செய்து கொண்டிருப்பவர்கள் தேவையுள்ள விஷயங்களுக்காக யார் பசியோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் உணவு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோமா? நாம் சிந்திக்க வேண்டும். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இன்னும் நமக்கு சொல்லித் தருகின்றான், குர்ஆனிலே நிறைய விஷயங்களை நமக்கு சொல்கின்றான். அப்படியே இந்த செலவு செய்வதற்கு தயாராகிவிட்டாலும் செலவு செய்யவே மாட்டாங்க, செலவு செய்வதற்கு அவர்கள் வீண் விரயம் செய்யாமல் சரி ஏதாவது இருப்பதை கொடுப்பதா, நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பொருட்களை
அதே அளவுக்கதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை கொடுக்கலாம் என்ற நிலைக்கு எண்ணத்திற்கு வந்தாலும் கூட நாம் எப்படி கொடுக்கின்றோம் அடிக்கடி நாம் சொல்லியிருப்பதுண்டு. ஜக்காத்துடைய விஷயத்திலே இதை நான் நினைவுபடுத்தியதுண்டு. எல்லோருமே சொல்லக்கூடிய விஷயம்தான், சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய மன பக்குவம் வருவதற்கு முன்னால் நாம் என்ன செய்கின்றோம், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பழைய ஆலயத்தை நாம சதக்கா செய்யணும். புது ஆலைகள் யாரும் கொடுப்பது கிடையாது. நாம போட்டு போட்டு கிழிந்து போய் அது ஆக பழதாக பழையதாக இருக்கக்கூடிய அந்த துணிகளை தூக்கி யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுத்து விடுவது, இதற்கு பெயர் சதக்கா கிடையாது. உணவுகளை கொடுக்கும் பொழுது ஏழை மிஸ்கின்களுக்கு நாம் உணவு கொடுக்கக்கூடிய நேரத்தில் நாம் சாப்பிடுவதை போன்று கொடுக்க வேண்டும் அல்லவா? அப்படி கொடுப்பதற்கு சொன்னால் அழுகி போனது கெட்டு போனது பயன்படாத விதத்திலே நாம் சில ஊர்களில் அப்படி உண்டு, நம்ம ஊரில் அப்படி கிடையாது, சில ஊர்களில் நாம் பார்த்தது உண்டு. கெட்டுப்போன பொருட்களை கூட உணவாக கொடுப்பார்கள் ஏழை மிஸ்கின்களுக்கு. அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைகளை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் பிறருக்கு செலவு செய்யக்கூடிய நேரத்திலே கவனித்து செலவு செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ விரும்புவதை போன்று பிறருக்கு உன்னுடைய சகோதரனுக்கும் நான் விரும்ப வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், லன் தனாலல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்புன், நீ எதை விரும்புகின்றாயோ பிரியப்படுகின்றாயோ அதையே உன்னுடைய சகோதரனுக்கு பிறருக்கு நீ சதக்கா செய்யாத வரை நீ நன்மை செய்தவனாக ஆக முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். அதே போல நாம் உலகத்திலே நாம் எந்த ஆடையை உடுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அது போன்று புத்தாடைகளை புது ஆடைகளை அல்லது இருப்பதிலேயே நல்ல ஆடைகளையாவது நாம் கொடுக்கலாம் அல்லவா ஏழைகளுக்கு. நாம் சாப்பிடக்கூடிய உணவில் நல்ல உணவுகளை கெட்டு போகாமல் அழுகி போகாமல் இருக்கக்கூடிய பொருட்களை நாம் கொடுத்தால் அவர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். ஆக இப்படி நாம் சதக்காக்களை தானதர்மங்களை செய்ய வேண்டும். நாம் இதற்கு மாறாக தேவையில்லாத விஷயங்களில் அனாவசியமான முறையிலே செலவு செய்தால் அல்லாஹ் அதிலே கொஞ்சமும் சிறிதும் நன்மைகளை தர மாட்டான் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்னும் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே நமக்கு நிறைய ஞாபகத்துகளை தன்னுடைய அருட்கொடைகளை அள்ளி கொடுத்திருக்கின்றான். நம்மிடத்திலே நமக்குள்ளேயே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய ஞாபகத்துகளை அருட்கொடைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அந்த அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளை ஞாபகத்துகளை எந்தெந்த ஞாபகத்துகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் நமக்கு மார்க்கம் சொல்கின்றதோ அந்த வழிமுறைப்படி பயன்படுத்துவதுதான் சரியானது முறையானது. அதற்கு மாற்றமான முறையில் நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் அது வீண்விரயமாக கருதப்படும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. தேவைக்கு தகுந்தால் போல நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அருட்குடையை நமக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை தேவைக்கு அளவிற்கு அளவுக்கதிகமாக நாம் பயன்படுத்தக்கூடாது, தேவைக்கு தகுந்தவாறு நாம் பயன்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்கின்றது. இன்னும் ஹதீஸிலே பார்க்கும் பொழுது மனிதனுடைய தேவைகள் உலகத்திலே ஐந்து தேவைகளை அல்லாஹ் உலகத்திலே வைத்திருக்கின்றான். ஐந்து தேவைகள் உண்டு. வீண்வரையத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், இன்னல் அண்ணல் முஸ்லிபீனஹும் அஸ்ஹாபுன்னார், வீண்வரையம் செய்யக்கூடியவர்கள் நரகவாசிகள் என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றார். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய உலக தேவைகள், அந்த தேவைகள் இல்லாமல் எந்த மனிதனும் உலகத்திலே வாழ முடியாது. அந்த தேவைகளை சரியாக முறையாக மார்க்கம் எப்படி நமக்கு சொல்லித் தருகின்றதோ அந்த முறையிலே நாம் அதை பின்பற்றக்கூடியவர்களாக செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே வீண்வரையத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம், ஆடம்பரத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் என்று நமக்கு மார்க்கம் வழியை காட்டித் தருகின்றது. உணவை எந்த காலத்திலும் நாம் வீணாக்கக்கூடாது. ஒரு மனிதனுடைய தேவை உணவு தேவை, அந்த உணவு தேவை எந்த அளவிற்கு நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்பாசிய கலீஃபா ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் தன்னுடைய நண்பரோடு உணவருந்திக் கொண்டிருக்கின்றார். உணவருந்திக் கொண்டிருக்கும் பொழுது சில பருக்கை துளிகள் கீழே விழுந்து விடுகின்றது, தவறி கீழே விழுகின்றது. இன்றைக்கு நம்மள நிறைய பேர் அப்படித்தான், கீழே விழுகிற உணவை எடுத்து சாப்பிடவே கிடையாது. உணவு அருந்தக்கூடிய ஒழுக்கங்களை நாம் பார்க்கும் பொழுது கீழே உணவை சிந்தி சாப்பிடக்கூடாது, சிந்தாமல் நாம் சாப்பிட வேண்டும். அதுதான் மாநபியுடைய அழகான வழிமுறை, பெருமானாருடைய அழகான வழிமுறை. சுன்னத் என்னவென்று சொன்னால் உணவு சாப்பிடக்கூடிய நேரத்திலே உணவை சிந்தக்கூடாது, சிந்திய உணவை எடுத்து சுத்தப்படுத்தி சாப்பிட வேண்டும். அவருடைய நண்பர் ஹார்ந்தஸ்ரீ பாதுஷா அவருடைய நண்பர் கீழே விழுந்த சிதறி விழுந்த உணவை எடுத்து சுத்தப்படுத்தி சாப்பிடுகின்றார். அப்பாசிய கலீஃபா ஹார்ந்தஸ்ரீ பாதுஷா அவரோடு சாப்பிடக்கூடிய நேரத்தினை இப்படி செய்யும் பொழுது கலீஃபா அவர்களுக்கு சற்று அருவறுப்பாக தோன்றுகின்றது. நம்மளோடு சாப்பிடும் பொழுது இப்படி கீழே விழுந்த உணவை எடுத்து சாப்பிடுகின்றாரே என்று கேட்டுவிட்டு தன்னுடைய நண்பரிடத்திலே சொன்னார், என்ன இப்படி சாப்பிடுறீங்க, கீழே விழுந்த உணவை எடுத்து நீங்கள் சாப்பிடுகின்றீர்களே என்று கேட்ட பொழுது அவருக்கு சொன்னார்கள், இந்த தன்மை இருக்கின்றதே இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகான வழிமுறை சுன்னத், இந்த சுன்னத்தை உங்களுக்காக நான் விடமாட்டேன்,
யார் வந்து சொன்னாலும் பெருமானாருடைய சுன்னத்தை நான் முழுமையாக கடைபிடிப்பேன், நீங்க வந்து சொன்னாலும் சரி, உங்களுக்கு மேலே இருப்பவர்கள் யார் வந்து சொன்னாலும் சரி என்று அவர் சொல்லுகிறார். ஆக இந்த விஷயம் எனக்கு இத்தனை நாளாக தெரியாது, இவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்தை சுன்னத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றீர்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது என்று தன்னிடத்திலே இருந்த மிக நவரத்தினங்களால் ஆன மணிமாலையை அன்பளிப்பாக கொடுக்கின்றார் பாதுஷா. கலீபா அவர்கள் கொடுக்கின்றார், மணி மாலையை கொடுக்கின்றார். அதை வாங்கி அந்த நண்பர் சொன்னார், பார்த்தீர்களா, நான் உணவிலே ஒரு சின்ன சுன்னத்தை செயல்படுத்தினேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சுன்னத்தை யார் அழகான வழிமுறைகளை பின்பற்றுகின்றார்களோ, எவ்வளவு சிரமமான சூழ்நிலையிலையும் பின்பற்றுகின்றார்களோ, நிச்சயமாக அது பறக்கத்தை கொடுக்கும் என்று சொன்னார்கள். நான் செஞ்ச உடனே எனக்கு பறக்கத்து கிடைச்சிருச்சு. நீங்க அழகான விலை மதிப்பில்லாத மணி மாலை எனக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னார்களாம். ஆக சங்கை திருவிழே, உலகத்திலே நமக்கு எந்தெந்த தேவைகள் இருக்கின்றதோ அதிலே அவசியமான அளவு, அளவு கடந்து நாம் செலவு செய்யாமல், வரம்பு மீறி செலவு செய்யாமல் இருக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்துள்ளவனாக, உலகத்தில் வாழும் காலமெல்லாம் வீண் விரையும் ஆடம்பரம் இல்லாமல் வாழக்கூடிய நன்னசீவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துள்ளவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.